TechBoss YouTube சேனலின் முகமாக அறியப்பட்ட சுதர்சன் TechBoss சேனலிலிருந்து வெளியேறி டெக் சூப்பர் ஸ்டார் என்ற சேனல் தொடங்கியுள்ள நிலையில் சுதர்சனின் குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக உண்மையை மறைக்காதீர்கள், அனுதாபத்திற்காக மக்களிடம் நடிக்காதீர்கள் என்பது போன்ற TechBoss சேனலின் பதிவு பேசுபொருளாகி இருக்கிறது. TechBoss சேனலில் தான் ஒரு ஷேர் ஹோல்டராகவும் ஒர்க்கிங் பார்ட்னராகவும் மட்டுமே இருந்தேன். மாத சம்பளம் வாங்கும் ஊழியராக இருந்த எனக்கு 50 லட்சம் முதல் 60 லட்சம் வரை அந்த நிறுவனம் தர வேண்டும், ஆனால் 1 ரூபாய் கூட தர முடியாது என கூறிவிட்டனர். நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என டெக் சூப்பர் ஸ்டார் என்ற புதிய சேனலை தொடங்கியுள்ள சுதர்சன் அதன் முதல் வீடியோவிலேயே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். ஃபேஸ் ஆஃப் தி சேனலாக தான் இருப்பதால் சேனலை தன்னையே எடுத்துக்கொள்ள கூறினர். ஆனால் தன்னால் கொடுக்க முடியாது என்று தெரிந்தே 15 கோடி கேட்டதாக சொன்ன சுதர்சன் பணத்திற்காக மட்டுமே TechBoss சேனல் நடத்தப்படுவதாகவும் மக்களுக்கு நியாயமான தகவல்களை சொல்ல சம்பந்தப்பட்ட நிறுவனம் தடுத்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். டெக் சூப்பர் ஸ்டார் சேனலில் நேற்று இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே TechBoss சேனலின் கம்யூனிட்டி போஸ்டில் ஒரு பதிவு பகிரப்பட்டது. அதில் சமூகத்தில் பிரபலமான சிலர் பார்வையாளர்களின் பரிதாபத்தை பெறுவதற்காக கொஞ்ச காலத்திற்கு பாதிக்கப்பட்டவரை போல நடிப்பது எளிது, பார்வையாளர்களின் மனநிலையை தூண்டிவிட்டு உண்மைகளை மறைப்பதும் எளிது, ஆனால் காலம் செல்ல செல்ல உண்மை உரக்க வெளிவரும், ஜோடிக்கப்பட்ட கதைகளை விட உண்மை சத்தமாக கேட்கும் என பதிவிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் டெக் சூப்பர் ஸ்டார் சேனலுக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ள பதிவில் சுதர்சன் மட்டுமல்ல அங்கு இருக்கும் மற்ற நபர்களும் டெக் சூப்பர் ஸ்டார்ஸ் தான், அனைவருக்குமே வாழ்த்துக்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. TechBoss சேனலின் இந்த பதிவு சுதர்சன் சொல்வது உண்மை இல்லையா, இதில் யார் நடிக்கிறார்கள், யார் உண்மையை மறைக்கிறார்கள், எது உண்மை என்ற பல கேள்விகளை எழுப்புகிறது. தான் TechBoss சேனலின் உரிமையாளர் இல்லை என சுதர்சன் தற்போது சொல்லியிருந்தாலும் 2023 ஆண்டிலேயே சுதர்சன் வேலை தேடி வந்தவர், தாங்கள் தான் உரிமையாளர்கள் என ஆன்லைன் தளம் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்திருந்தனர் என்பதும் அவர்கள் இதை மறைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.